மதுரை மாவட்டம் கருமாத்தூரை சேர்ந்த தென்னை விவசாயி முத்து பேயாண்டி. நபார்டு வங்கியோட ஒருங்கிணைப்புல தென்னை விவசாயிகள ஒன்னு சேர்த்து உழவர் மன்றம் ஆரம்பிச்சாரு. அப்புறம் நிறைய உழவர்களை ஒன்னாக்கி தென்னை மற்றும் இதர பயிர் உற்பத்தியாளர்கள் கம்பெனிய 2016 ஆரம்பிச்சிருக்காரு. இந்த கம்பெனியோட சேர்மனா இருக்கிற முத்து பேயாண்டி 1200 விவசாயிகளை பங்குதாரர்களா ஒருங்கிணைச்சு செயல்படுறாரு. இந்த கம்பெனியில 300 பேர் தென்னை விவசாயிகள், மீதமுள்ளவங்க நெல் காய்கறி மலர் சாகுபடி பண்றாங்க. இதுல பெண் விவசாயிகளும் இருக்கிறதா பெருமையான விஷயம். முறையா பதிவு செஞ்ச அலுவலகம் மூலமா இப்ப பங்குதாரர்கள் கிட்ட 10 லட்சம் ரூபாய் வரைக்கும் சந்தா கலெக்ட் பண்ணி பாராட்டும் வாங்கியிருக்காரு. இதனால திட்ட மேம்பாட்டுக்காக அரசும் 10 லட்சம் ரூபாய் கொடுத்திருக்கு. அதுல நல்லெண்ணெய், கடலை எண்ணெய், தேங்காய் எண்ணெய்க்கான செக்குகளை வாங்கி எண்ணெய் தயாரிப்புலையும் இறங்கியிருக்காரு. விவசாயிகளை சிறந்த விவசாயிகளா மாத்துறது, இந்த கம்பெனி மூலமா விளைபொருட்களை சரியான விலைக்கு வித்து கொடுத்து விவசாயிகளை முதலாளியா மாத்துறதுதான் நோக்கம் அப்படின்னு சொல்றாரு முத்து பேயாண்டி. மொத்தமே ஒரு 300 விவசாயிகள் தென்னை விவசாயா இருக்கிறார்கள். அவர்களிடத்திலே நாங்கள் இப்ப தேங்காயை கொள்முதல் செய்கிறோம். எங்களுக்கு ஆரம்ப கட்டமாக இப்பொழுதுதான் கொப்பரையாக்கி எண்ணெய் ஆட்டுவதற்காக தயாராக இப்போதுதான் நாங்கள் தயாராகிறோம். இதுவரை நாங்கள் வெளியிலே கொடுத்து செக்கிலே கொடுத்து ஆட்டி கொண்டு வந்து நாங்கள் எங்கள் குழு மூலமாக குழு விவசாயிகளுக்கும் மற்ற எங்களுடைய நண்பர்களுக்கு விற்று கொண்டிருந்தோம். அடுத்த கட்டமாக புதியதாக அரசு விதிமுறைப்படி அக்மார்க் ரைசன்ஸும் ஹெல்த் டிபார்ட்மெண்ட் ரைசன்ஸும் எடுத்துக்கொண்டு பப்ளிக் எல்லா மக்களுக்கும் கிடைப்பதற்கான ஏற்பாடு செய்ய போகிறோம். இந்த விவசாயிகளுக்கு எந்த வகையிலாம் உதவி செய்ய முடியும் அப்படின்னு சொல்லும் பொழுது அரசு நலத்திட்டங்கள் மூலமாகவும், அது விதை முதல் அறுவடை வரைக்கும் விவசாயிகளுக்கு பறிச்சு கொடுப்பது, அறுவடைக்கு பின்னால் அவர்களுக்கு நல்ல விலை கிடைப்பதற்கு கம்பெனி மூலமாக இடத்தரகர் இல்லாமல் ஒரு எந்த விதமான கமிஷன் இல்லாமல் வாடகை இல்லாமல் நேரடியாக கம்பெனி மூலமாக விற்று அதற்கு 1 மடங்கு 3 மடங்கு லாபம் சம்பாதித்து விவசாயிகளை எதிர்காலத்தில் அவர்களும் முதலாளி ஆக வேண்டும் என்ற அந்த எண்ணத்தோடு இந்த கம்பெனி ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறோம். கம்பெனி CEO-ஆ இருக்கிற சங்கர் இதற்கான அனைத்து முன்முயற்சிகளையும் செஞ்சு கொடுத்துட்டு வராரு. தென்னை விவசாயிகள் பயன்பெறமாக அவங்க டிராக்டர், பவர் டில்லர் வாங்கி கொடுத்துருக்கோம், பிரஸ் கட்டர் வாங்கி கொடுத்துருக்கோம், 8 லட்சம் ரூபாய் மானியத்தில் வந்து விவசாய உற்பத்தி உபகரணங்கள் வாங்கி கொடுத்துருக்கோம். இதுபோக எங்களது வேளாண் விற்பனைத்துறை மூலமாக எங்களுக்கு 60 லட்சம் ரூபாய் மானியத்தில் எங்களுக்கு விதை சுத்திகரிப்பு நிலையம் வந்து கருமாத்தூர் பகுதியிலேயே அரசு வந்து ஒப்புதல் அளித்துருக்கு. ஸோ அதற்கான வேலைப்பாடுகள் இந்த மாதத்திலிருந்து நாங்கள் கட்டணம் கட்டி அந்த விதை சுத்திகரிப்பு நிலையம் செயல்படுவதற்கு முயற்சி பண்ணிக்கிருக்கோம். இந்த கம்பெனியை எதிர்காலத்தில் இந்தியா முழுவதும் தமிழ்நாடு முழுவதும் எடுத்துச் செல்வதற்கும் இந்த இதனுடைய படிப்பனையை எல்லா மக்களுக்கும் எல்லா விவசாயிகளுக்கும் எடுத்துச் செல்வதென்றும் அவருடைய வாழ்வாதாரத்தையும் அவருடைய எதிர்கால திட்டத்தையும் உயர்த்துவதற்கு இந்த கம்பெனி பாடுபடும் என்று நாங்கள் இந்த நேரத்திலே கூறிக்கொள்கிறோம். இப்போ வந்து இதில் வந்து உறுப்பினரை சேரணும்ன்ற ஆதார் கார்டு, ஓட்டர் ஐடி, பேங்கு பாஸ் புத்தகம், நிலத்துக்குரிய சிட்டா, அந்த வரைபடம், அவருடைய விஸ்தீர்ணம், என்ன விவசாயம் பண்றாங்க, இது உள்பட இருந்தா தான் இப்பொழுது அவங்களை மெம்பராக சேர்ப்பதற்கு நாங்கள் தயாரா இருக்கிறோம். இது போல மேலும் பல செய்திகளோட அப்டேட்ஸுக்கு தினமலர் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல ஒரு பெல் பட்டன் இருக்கும், அதையும் கிளிங் அப்படின்னு பிரஸ் பண்ணிட்டு Facebook, Twitter, Instagram போன்ற சமூக வலைதளங்களையும் எங்களை ஃபாலோ பண்ணுங்க.